பரகை கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ. சாய்ராம், நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் மற்றவங்களுக்காக தான் அப்படின்றத சாயப்பாவுடைய எண்ணமாக இருக்குது. அதனால் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா, நாலு பேருக்காவது நம்ம வாழ்க்கையை மாற்றணும், அவங்களுக்கு நல்லதை செய்யணும், ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலம் கலந்து நம்ம வாழணும். அதுதான் கடவுளுடைய படைப்பாக நமக்கு இருக்குது. நம்ம மட்டும் வாழ்ந்து நம்ம குடும்பத்தை மட்டும் நேசித்து நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நல்லது பண்ணி மற்றவங்க குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுறதுக்கோ இல்லை உதவி பண்ணுறதுக்கோ நம்ம இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து வேறு மாதிரி போயிடும். அதுவுமே பெரிய பாவமாக தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சமாதானமாகவும் சந்தோஷத்தையும் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழ முயற்சி பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு நம்ம உதவிகரமாக இருக்க முடியும். நமக்கே இங்கே எதுவுமே செய்யாதப்போ மற்றவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் நம்ம செய்ய முடியாத அளவுக்கு நம்ம மாறிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற செல்ஃப் அனலைஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக தீர முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணி நீங்கள் வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தணும். நீங்கள் முதல்ல அமைதியையும் சமாதானத்தையும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த சமாதானத்தையும் அமைதியையும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் நீங்கள் கொடுக்க முடியும். இதுக்கு உண்டான எல்லா விஷயங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னா கூட நீங்கள் 365 நாளில் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், வாழ்க்கையில் நீங்களும் ஜெயிக்கலாம் மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கலாம். மற்றவங்கள ஜெயிக்க வைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஜெயிக்கிறதுன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரவார வெற்றி கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சகிப்புத்தன்மையாக இருக்கட்டும் ஒரு அவமானமாக எல்லாத்தையும் வெற்றியை தேடி வரணும். அதாவது எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அவமானம் வந்தாலும் அதில் நீங்கள் துவண்டிடக்கூடாது. ஒரு தடங்கள் வந்தால் அதில் நீங்கள் கீழே இறங்கிடக்கூடாது. கடினமான முயற்சிகளை செஞ்சு வாழ்க்கையில் அமைதின்ற ஒரு வழியில் தேடி உங்களுடைய வெற்றியை நீங்கள் நம்ம சாயப்பாவுக்கு டெடிகேட் பண்ணணும். அதில் தான் உங்களோட மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அதை நீங்கள் ஒன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரத்தை சாயப்பா அமைச்சு தருவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குடும்பம் பெரிய அளவில் பிளஸிங் கிடைக்கும். இது வந்து இந்த தலைமுறை மட்டும் இல்லை, நிறைய தலைமுறையும் உங்களுக்கு இந்த வெற்றியை சாயப்பா வந்து அழகாக அமைச்சு தருவாங்க. என்றைக்குமே சுயநலத்தை தாண்டி பொதுநலத்தில் தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு வரணும். அப்படி இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் ரொம்ப அழகாக ஜெயிக்கலாம். இல்லைனா ஒரு நார்மலான ஒரு சக்ஸஸ் மட்டும்தான் நம்ம வந்து வாங்க முடியும். எல்லாருக்கும் ஒரு விஷயம் கமெண்ட்ஸில் கேட்குறேன், ஒரு நார்மலான வெற்றி கிடைச்சா போதுமா, இல்லை இந்த வெற்றி உங்களுக்கும் உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நேர்மையான வழியில் இந்த வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா, அவங்க மட்டும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இந்த வெற்றி வரணும், அது நேர்மையான வெற்றியாக இருக்கணும். இந்த தலைமுறையோடு நம்ம முடிஞ்சிடக்கூடாது, பல தலைமுறையும் நம்ம பேர் சொல்லி நிறுத்தணும் அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பவரை அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்திட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கும் அந்த பவர் கொடுக்க அந்த பவரை வச்சு அவங்க வாழ்க்கையை ஒரு ஏற்றத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.